you bolo na. Hi bolo. Assalamu alaikum. Welcome back to another vlog of his Buzzy. So inni koda vlog enna na Sai kutti neenga munadi or vlog la paathirpinga. So Sai Aadvik oda second birthday. So andha celebration ku da poga porom. So I'll just walk you all through நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். பேசிக்கலி நாங்கள் இப்போ ரெடியாக உட்காந்துட்ருக்கோம். அசீம் வந்து ஆஃப்டர்நூன் இங்கேருந்து கிளம்பி போனது. இப்போ டைம் வந்து 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ரெடியாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அவர் வரல. 7 o'clock ஆகியும் இன்னும் அவர் வரல. ஸோ அவர் வந்த உடனே கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஹியர் இஸ் அசு. அது வரைக்கும் இவங்களை ஃபுல் பண்ணிவிட்டு கொஞ்சம் மில்க் எல்லாம் கொடுத்துட்டு அப்போ தான் ஏன்னா அங்கே போய் நல்லா அட்டம் போடுவோம். ஸோ இந்த பர்த்டே வ்ளாக் பாருங்கள். அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரெண்ட் ஸ்ரீயும் வந்திருக்கா, இன்றைக்கி தான் வந்திருக்கா இந்தியாவிலேருந்து. ஸோ அவளையும் பார்க்கறதுல ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். ஸோ இன்றைக்கி வந்து நான் வெஜிடேரியனில் ஒரு கிரேவி பண்ணலான்னு சொல்லி மட்டர் பன்னீர் பண்ணியிருந்தேன். ஸ்மோக்டு தந்தூரி மட்டர் பன்னீர். கண்டிப்பாக அதோட ரெசிபி போய் பாருங்கள். அதனால தான் இப்போ காமிக்கிறேன் நான். இது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இதோட ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. மெக்சிகோ அசோ 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 ப்ளீஸ் 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 நை பத்த பத்த அசோ மாமா இத தேக்கு ஹாய் போலல. ஹாய் ஹாய். சோ எப்படியோ அசி வந்துட்டாரு டைம்க்கு. ஏனா அங்க प्रिपरेशंस எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க ஃபுட் எடுத்து வைக்கிறது இல்ல फ्रेंड्स எல்லாம் சேர்ந்து தான பண்ணுவாங்க. சோ அப்படி பண்ணி வேர்த்து குட்டி இப்பதான் வந்திருந்தாரு. அப்புறம் குளிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் பர்த்டே லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். பார்ட்டி லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இது வீட்டிலேருந்து ஒரு 5 to 10 minutes ட்ராவல் தான். பர்த்டே பாயோட வீட்டிலேருந்து ரொம்பவே பக்கம். ஸோ இது ஒரு பேங்க்வெட் ஹால் மாதிரி இருந்தது. இட் வாஸ் நைஸ். ஒரு செக்ஷனாக இருந்தது. அண்ட் யூஸ்வலி நாங்கள் இந்த மாதிரி கிரவுண்டில் இப்படியெல்லாம் வைக்கிறத விட திஸ் வாஸ் மச் பெட்டர். ஏன்னா நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் பிளேஸ் வித் குட் லைட்டிங் அண்ட் ஏர் எல்லாம் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் அப்போது இருந்து அங்கே வெறும் 2-3 கெஸ்ட் தான் வர வேண்டியதாக இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வி ஆர் கோயிங் ஃபார் கெட் டுகெதரோ இல்லை பர்த்டே பார்ட்டியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுல ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் டெக்கார் எல்லாம் எல்லா பலூன்ஸ் எல்லாம் வச்சு டெக்கார் பண்ணியிருந்தாங்க. இதுதான் சாய் ஆத்விகோட பர்த்டேயோட இன்வைட். இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம் பாருங்கள். ஸோ முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்த்தி ஸ்ரீ எல்லாம் நின்றுருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஸ்ரீயை பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அவளை பார்க்குறேன். வீடியோ கால் த்ரூ தான் நிறைய காண்டாக்ட் இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறது. அண்ட் தேர் வாஸ் சச் லாட் க்ரௌட். ஏன்னா எங்களோட இந்த குரூப்புக்கு இந்த க்ரௌட் வந்து பெருசு தான். ஸோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன ஒரு 5 மினிட்ஸ்லேயே சரி கேக் கட்டிங்க்கு போய் நிற்கலாம் அப்படின்னு போனோம். அண்ட் சாய் ஆத்விக் அசுவை பார்த்தோன்னா செம்ம எக்ஸைட்டட் ஆகிட்டான். அசு அசு அவன் வாயிலிருந்து அசு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் கேட்குறது. அப்புறம் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தான். அஸ்லான் நான் போய் விட்டுட்டேன். அவன் அவனோட உலகத்தில் இருந்தான். அண்ட் எவ்ரிபடி வர் கேரிங் தோஸ் கிட்ஸ் எல்லாம் குட்டீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் இது ஸ்ரீயோட பொண்ணு பூந்தெண்டல். அப்புறம் முஸ்ஃபியோட பொண்ணுங்க குட்டீஸு எல்லாருமே அப்படி சுற்றி முற்றி பார்த்தா வெறும் குட்டீஸோ குட்டீஸாக இருந்தது. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். அங்கே பேக்ரவுண்டில் பாட்டும் ஓடிட்டு இருந்தனால கலர்ஃபுல்லாக இருக்கிறனால குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லேயும் கெட் டுகெதர்ஸ்லேயும் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஹெல்ப்னா தே கன்சிடர் தெம் செல்ஸ் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர். அப்படியே உள்ளே நுழைஞ்சு வந்து நிற்பாங்க என்னனாலும். பீட் டெக்கரேஷனாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அசெம்பிள் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் எல்லாருமே ஃபேமிலி மாதிரி உள்ளே இன்வால்வ் ஆகிடுவாங்க. அது வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். இது அஸ்லானோட ஃபர்ஸ்ட் பர்த்டேலேயே நான் பார்த்தா ஐ வாஸ் வெரி ஹாப்பி. லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு அஃபெக்ஷன் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிது. எஸ்பெஷலி நாங்கள் ஊரை விட்டு வெளியில் வந்திருக்கோங்கிற ஃபீலே இருக்காது. ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லை, எப்போது என்னனாலும் தே ஆல் ஸ்டாண்ட் டுகெதர். ஒரு டெடிக்கேஷனோட தே டூ இட். தட் இஸ் சம்திங் வெரி நைஸ் ஆஃப் தெம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த டெக்கரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ஜென்ஸ் நின்று பண்ணது தான். வெரி ஸ்வீட் ஆஃப் எவ்ரி ஒன் ஹூ ஜெனுவின்லி புட் எஃபர்ட் இன் டு திஸ். ஸோ எஸ் நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். இப்போது கேக் கட்டிங் டைம் ஆகிடுச்சு. நானும் ஆர்த்தியும் யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரி சாய் எல்லாத்தையும் பார்த்து பயந்துருவானோ என்ன இதுன்னு. பட் ஹி வாஸ் ஸோ போல்ட் அண்ட் காமாக தான் இருந்தான். சச் எ ஸ்வீட் கிட். நல்லா ஹேண்ட்ஸமாக கோட்லாம் போட்டு செம்ம க்யூட்டாக இருந்தான். ஓகே
அப்படி கேக் எல்லாம் வெட்டியாச்சு. இங்கே சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, அது வேறு எதுக்கும் இல்லை, கேக் கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இங்கே ஒரு குட் திங் பண்ணிட்டாங்க. நாங்கள் பர்த்டேயில் என்ன பண்ணிட்டோம்னா இந்த கட்டிங் கேக்கே பெருசாக பண்ணி இட் வாஸ் ஹியூஜ் மெஸ் அண்ட் இங்கே வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு க்யூட்டாக சின்ன கேக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் கேக் வச்சுட்டாங்க. இட் விச் இஸ் வெரி குட் ஐடியா. ஸோ அங்கே ஒரு சைட் கேக் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு அண்ட் குட்டீஸும் இந்த பலூன் உடைக்கிற சத்தம்லாம் கேட்டு சில குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. அஸ்லான் எல்லாம் கூட அவன் பக்கத்தில் இப்படி உடைக்கும் போது ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்து பயந்து நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் யூஎஸ் ஃபைன். இவங்க ரெண்டு பேரும் பர்த்டே பாயும் இவங்கரும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபேக்ட் வெரி குட் ப்ரோஸ் ஆகிட்டாங்க. இது வந்து சித்ராவும் சித்ராவோட பையன் பாப்பி இவங்க எல்லாம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இருந்த குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெளியில் நிற்க வச்சு அவன் ஒரு மாதிரி கிராங்கி ஆகிட்டு இருந்தானு வெளியில் நிற்க வச்சு ஊட்டிகிட்டு இருந்தான். அண்ட் இங்கே அசுவை தேடி தான் நான் வெளியே வந்துட்டுருக்கேன். அசு வந்து நல்லா இந்த அசீமோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹீ இஸ் அட்டாச் டு ஸோ வெல் மாஷல்லா மாஷல்லா. எப்போ போனாலும் இந்த குட்டீஸ் வெளியே போக மாட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத நல்லா அட்டாச் ஆகிப்பான். அதே மாதிரி எனக்கு எப்போயாச்சும் போர் அடிச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு அசீம்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க அண்ட் நல்லா ஆட்டம் போட்டுட்டு தான் வருவான். வந்தோடனே நல்லா தூங்கிடுவான். ஸோ அவன் நாங்கள் கூப்பிட்டு போகிற டைமில் நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். அண்ட் கேக் கட்டிங்க்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அண்ட் பேசிக்லி இங்கே எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாக போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இட் வாஸ் நைஸ் டு சீ எவ்ரிபடி டு மீட் எவ்ரிபடி ஆஃப்டர் அ லாங் டைம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நல்லா ரெடியாகி போகிறது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆச்சா ஊருக்கு போய் ஊரில் இந்த மாதிரி விருந்தில் வைக்கிற பிரியாணி இது சாப்பிடணும் நல்லா ரெடியாகி போகணும் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இல்லையா. நம்ம ஊரில் இருக்கும்போது யாருக்கும் பிடிக்காது, ஊர்லேருந்து வெளியே வந்தோன்னா தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே என்ன தான் நாங்கள் டூர் மாதிரி வெளியில் போனாலும் லைக் எவ்ரிடே வெளியில் அவுட்டிங் மாதிரி போனாலும் நாங்கள் புர்கா போட்டுட்டு தான் போவோம், அதாவது அந்த பிளாக் பயாக் கவரிங் போட்டுட்டு தான் போவோம். அண்ட் வீட்டிலனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லவா வேணும். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் க்ரூம் பண்ணிட்டு நல்லா ஜாலி அழகாக போகிறது வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்பா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது அப்படின்னு நல்லா மேக்கப்பில் முக்கி எடுத்து அப்படி தான் போனோம். இட்ஸ் சம்திங் நைஸ் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறது இதெல்லாம். இந்த மாதிரி நம்மளுக்கு செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறது நம்மளை நல்லா கேரி பண்ணுறது இதுக்கெல்லாம் குட்டீஸ் இல்லாத போது நம்மளுக்கு டைமோ டைமாக இருந்துச்சு. இப்போது அஸ்லான்லாம் வந்ததுக்கப்புறம் எதுக்குமே டைம் இல்லை, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வந்தால் தான் உண்டு. ஸோ ஐ தரலி என்ஜாய்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் இட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணது எல்லாம் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ஒரு ருட்டீன் கண்டினியூஸாக போயிட்டு இருந்தனால அதுலேருந்து ஒரு பிரேக் கிடச்சிது, ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் ஆச்சு. ஸோ இட் வாஸ் சச் அ நைஸ் டே. நீங்கள் ஜென்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க கிஃப்ட்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது லைக் தே வேர் ஹேவிங் ஃபன் செப்பரேட்லி நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ காட் டு மீட் சம் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, புதிய ஃபேமிலிஸ் கூடயும் பேசுகிற மாதிரி இன்ட்ரொடக்ஷன் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் நியூ பீப்புளும் வந்திருந்தாங்க, இது வரைக்கும் நான் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. ஸோ அவங்க கூடயும் நான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற காரணம் என்னென்னா அவங்க கூடயும் நல்லா பாண்டிங் ஆகிடுச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். ஸோ இப்போ எங்களை ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டுட்ருக்காங்க, நான் போகிறேன். அதே மாதிரி நீங்கள் அப்படியே பாருங்கள் த்ரூ அவுட் ஃபங்க்ஷன் என்னென்ன நடக்குது, நாங்கள் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே பாருங்கள். யாருமே இல்லை, யாருக்கு தான் சர்வ் பண்ணுறீங்க? Yeah.
எல்லாம் சாப்பிடுங்க. இப்படி எல்லாரும் ஃபோட்டோஸ் போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த சைடில் இந்த மேடமாக கவனிச்சிங்களா, நல்லா மேக்கப்லாம் போட்டு ஆல்ரெடி செம்ம க்யூட்டு, இல்லை வேறு லெவலில் மேக்கப் போட்டு ரெடியாகி வந்திருந்தாங்க நம்ம க்யூட் ஹலீமா. இந்த மாதிரி ஃபேமிலி ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது நிறையா இங்கே இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கேங் நான் சொல்லியிருக்கேன்ல, குரூப் குரூப்பாக தான் ஒவ்வொரு சீசனுக்கு வருவாங்க, அப்புறம் கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி இந்த குரூப் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்தாங்க. டெலிவரிக்காக இப்போது ரீசெண்டாக 1 மந்த் 2 மந்த்துக்கு முன்னாடி ஊருக்கு கிளம்பி போனது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் கனி, நக்மா இவங்கெல்லாம் இப்போ தான் போனாங்க. ஸோ அவங்கெல்லாம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு விவர் மிஸ்ஸிங் தேம். ஹவ் எவர், இந்த சைக்கிள் கேப்லேயும் நான் என்ன பண்ணேன்னா, ஆர்த்தி அபிலாஷனாவை வச்சு சரி ப்ரமோட் பண்ணுங்கள் என் வீடியோவை அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேங்க. இந்த வீடியோவுக்கு நான் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே ஃபேமிலி ஃபோட்டோ செஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நாங்களும் ஃபேமிலியோட நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். சும்மாவே சொல்ல வேண்டாம், ஃபோட்டோஸாக எடுத்து தள்ளுவோம். இப்போது நம்ம ரெடி வேறு ஆகிருக்கோம், ஃபங்க்ஷன் வேறு, லைட்டிங்கும் இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் 4 பேர் இருக்காங்க, சும்மா விடுவோமா? நல்லா சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக வேறு லெவலில் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடித்தாச்சு. இல்லைன்னா தேடிட்டுருப்போம், யார் சிக்குவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு. இங்கே நிறைய அண்ணாங்க இருந்தாங்க, அதனால் சிக்கிட்டாங்க. அதனால் நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடித்தாச்சு. இங்கே குட்டீஸ் வந்து வெளியிலேயே ஓடிட்டு இருந்தானுங்க, இந்த ஒரு டோர் வந்து லாக் ஆகாதனால. அதனால் அங்கேயே சில பேர் ஃபிக்ஸ் ஆகிட்டோம் உட்காந்து பார்த்துட்டு. பார்க்குறீங்களா, ஹாலேயே சுற்றி 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 வந்துட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பசங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னு. ஸோ அவங்க தான் இவங்க. ஸோ அவங்ககிட்டையும் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வி ஆல் வெண்ட் அண்ட் சாட் ஃபார் டின்னர். ஸோ இங்கே டின்னர் ஃபீஸ்ட்க்கு உட்காந்தாச்சு. ஸோ டின்னரில் என்ன இருந்துச்சுன்னா, ரைஸ் சிக்கன் கிரேவி, வெஜிடேரியன்ஸ் அப்புறவங்களுக்கு அதான் பன்னீர் மட்டர் பன்னீர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது அப்புறம் ஸ்வீட்டில் குலாப் ஜாமுன், ஜூஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பராட்டா எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ், எல்லாமே நல்லா இருந்துச்சு.
நான் இங்கே அசு வந்து தேடிட்டே இருக்கேன். அவன் ஒரு நிமிஷத்தில் ஒருத்தங்க கையில் இருக்கான், இன்னொரு நிமிஷத்தில் யாருக்கு அங்கங்கே விளையாண்டுட்டு இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை சாப்பிட ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் அசீம் இங்கே சர்வ் பண்ண வந்து எல்லோரும் உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுத்தாவே ஓட்டுறாங்க. நான் அந்த சைடு மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். என்ன யார் எடுப்பா அப்படின்னு யார் சிக்குவான்னு பார்த்தா அபிலாஷ் அண்ணா இப்படி கிராஸ் ஆகி போனார். அண்ணா தயவு செஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ எடுங்கன்னு சொல்லி அப்படி பிக்சர்லாம் வாங்கி தாங்க யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன். தமிழ்ஜி தமிழ்ஜி யூடியூப் யூடியூப் அற்புதமா ஹலோ ஜில்லா ரஷ்யா உக்ரைன் கா பாத் சல் ரஹா ஹை யூடியூப்ல வரும் பின்னா அவளும் கழிச்சிடும் எதுவும் இல்ல. இந்த வீடியோஸ் எல்லாம் அசீம் தான் எடுத்திருக்காரு. அசீம் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் வாட் எவர் ஐ டூ. இந்த வீடியோஸ்க்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் யூடியூபோ வாட் எவர் ஐ டூ. ஸோ இங்கே வியூஸ் எல்லாம் ஏற மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸோட மொபைல்லாம் பிடிங்கி பிடிங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவார். அண்ட் இங்கே ஏன் சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேங்குது, வியூவர்ஸ் ஏற மாட்டேங்குது, எல்லாத்து முடிஞ்சும் பிடிக்கிறேன் பாரு, அப்போ தான் எல்லா ஃபேமிலியும் பார்ப்பாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஜூம் போட்டு எடுத்துகிட்டு இருந்தார். அண்ட் இது ஒரு மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா கல்யாண வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க, வீடியோ பார்த்தோன்னா அலர்ட் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ். ஜில்லா ஜில்லா ஒரு நிமிஷம் மாத்திர இல்லையா அப்படியாவது ஒருத்தர் சொல்றதுக்கு இருக்காரு. ஸோ எஸ் நம்ம ஃபங்க்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த எண்டு வந்துருச்சு. லாஸ்ட் பந்தியில் சாப்பிடாதவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் லைக் காமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இட் இஸ் ஸோ நைஸ், நீங்கள்லாம் பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இட்ஸ் நைஸ்ல ஒரு இன்ட்ராக்ஷன் தானே த்ரூ யூடியூப். ஸோ டூ தேட் ஃபார் மீ. பை பை.